அஸ்லாம் அலைக்கும். ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ்சி கிச்சன். இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிற ரெசிபி குலாப் ஜாமுன். எப்போயுமே குலாப் ஜாமுன் அப்படின்னாலே நம்ம வந்து இன்ஸ்டன்ட் குலாப் ஜாமுன் மிக்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். இன்றைக்கி நான் வந்து மில்க் பவுடர் யூஸ் பண்ணி குலாப் ஜாமுன் எப்படி செய்கிறதுன்ட்டு ரெசிபி உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். 250 கிராம்ஸ் அளவுக்கு மில்க் பவுடர் எடுத்திருக்கேன். நான் வந்து பார்த்திங்கன்னா சஃபா பிராண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமானதில் மில்க் பவுடர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது கூடவே 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துருக்கேன், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நெய் சேர்க்கும் போது நல்லா வாசமாக நல்லாயிருக்கும். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கணும். ரொம்ப டைட்டாகவும் பிசைஞ்சிடக்கூடாது, சாஃப்டாக பிசைஞ்சிக்கணும். தண்ணி ஊற்றி பிசையும் போது பார்த்து ஊற்றிக்கோங்க, ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது. இந்த மாதிரி பிசைஞ்சுக்கணும். இதுக்கு மேலே வந்து நான் பார்த்திங்கன்னா நெய் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 minutes வந்து ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் கையில் நல்லா நெய் அப்ளை பண்ணிவிட்டு குட்டி குட்டி பால்ஸாக கிராக் இல்லாமல் உருட்டி எடுத்துக்கணும். இந்த மாதிரி எல்லா மாவையுமே நான் உருட்டி எடுத்திருக்கேன். இப்போது இதுக்கு சுகர் சிரப் எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 300 கிராம் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். அது கூடவே 2 பீஸ் அளவு ஏலக்காய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஏலக்காய் வேண்டானா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஏலக்காய் சேர்க்கும் போது நல்லா வாசமாக இருக்கும். அது கூட 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா சக்கரைப்பாக கொதிக்க வச்சு எடுத்துக்கணும். இதுக்குன்ட்டு கம்பிப்பதம் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகி கொதி வந்தாலே போதும். இப்போ சுகர் சிரப் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ குலாப் ஜாமுனை நம்ம ஃப்ரை பண்ணலாம். அதுக்காக ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நெய் வந்து நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம உருட்டி வச்சுருக்க குலாப் ஜாமுனை ஒன்று ஒன்றா இதில் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சு தான் ஃப்ரை பண்ணணும், இல்லைனா வந்து வெளியில் நல்லா ப்ரௌன் ஆயிரும், உள்ளே வந்து குக் ஆகாது. எல்லாத்தையுமே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு சக்கரைப்பாகில் சேர்த்து நம்ம அதை வந்து ஊற வச்சுக்கணும். இப்போது சூடாக சேர்த்தோன்னா உடையிறதுக்கு
சான்ஸ் உண்டு. ஸோ அதனால் சக்கரைப்பாகு வந்து கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் நம்ம சேர்த்துக்கணும். நான் சக்கரைப்பாகில் சேர்த்ததோட வீடியோ வந்து மிஸ் ஆகிடுச்சு. சூப்பராக பார்த்தீங்கன்னா குலோப் ஜாமுன் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வந்து இதை ஹாட்டாகவும் சர்வ் பண்ணலாம், கூலாகவும் சர்வ் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, சாஃப்டாக நல்லா இருந்தது. அண்ட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்ட்டு எங்கள் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய்.